ஹலோ மைடியா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹைப்ரோ திஸ் இஸ் தான் மொழி இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோர் கைன்ஸ் ஆஃப் மீனிங் ஐயர் ரிச்சர்ஸ்ஸோட வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ லிட்டரரி கிரிட்டிசிசமில் பிஜிடி அப்படி இங்கிலீஷ்க்கு நான் எல்லா வீடியோஸுமே வந்து அப்லோட் பண்ணிவிட்டேன் ஸோ இதுதான் வந்துட்டு லாஸ்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி இதை அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ மித்த வீடியோஸில் பார்க்கணுன்னு நினைச்சிங்கன்னா அதோடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங்ஸ் யார் எழுதிருக்கோம் அப்படின்னா ஐயர் ரிச்சர்ட்ஸ் அப்படின்ற ஃபேமஸான ரைட்டர் தான் வந்து எழுதியிருக்கார் அவரை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸோ அந்த ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங் அப்படின்ற இதை வந்துட்டு எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம் அப்படின்ற ஒரு புக்கில் இருந்து வந்து எடுத்திருக்காங்க ரிச்சர்ட்ஸ் வந்துட்டு ஃபேமஸான லிட் இங்கிலீஷ் லிட்ரரி கிரிட்டிசிசமில் இருக்கிற ஃபேமஸான ஒரு ரைட்டரு அவர் வந்துட்டு ஆவுனா வந்து ரிச்சர்ட்ஸை கோல்ரிஜோடு கம்பேர் பண்ணுவாங்க அதே மாதிரி ரிச்சர்டை வந்துட்டு ஃபாதர் ஆஃப் நியூ கிரிட்டிசிசம்னு சொல்லுவாங்க ஸோ இவர் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் நியூ கிரிட்டிசிசம்னு சொல்லுவாங்க பிகாஸ் இவர் தான் வந்துட்டு ஒரு புது ட்ரெண்டே வந்துட்டு டுவெண்ட்டி ஃபஸ்ட் டுவெண்ட்டி எய்த் செஞ்சுரியில் வந்து செட் பண்ணார் அதுக்கு முன்னாடி வரையும் எல்லாருமே வந்துட்டு புது புது விதமான எல்லாருமே வந்துட்டு அர்னால்டோட இது அதுக்கப்புறம் பிளேட்டோ அரிஸ்டாட்டல் அவங்களோட ஃபிலோசஃபிஸே பேசிகிட்டு இருந்த போது இவர் வந்து புதுசாக லிட்ரி க்ரிட்டிசமில் நியூ க்ரிட்டிசமும் கொண்டு வந்தார் என்ன அப்படின்னா வந்துவிட்டு டெக்ஸ்ட்டு தான் இம்பார்ட்டண்ட்டு டெக்ஸ்ட்டு தான் ஹோல் என்டிட்டி ஸோ ஒரு லிட்ரரி ஒர்க்காக இருந்துச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளமோ ஒத்தேழோ எடுத்துக்கலாம் ஒத்தளவோ வந்துட்டு ஒர்க்கை கன்சிடர் பண்ணாமல் அது ஒரு லிட்ரி டெக்ஸ்ட்டை கன்சிடர் பண்ணுங்கள் ஸோ ஆத்தரோட ஷேக்ஸ்பியரோட பயோகிராஃபி எதையுமே பார்க்காம ஒரு டெக்ஸ்ட்டை மட்டுமே ஹோல் என்டிட்டியை வச்சு க்ரிட்டிசைஸ் பண்ணுங்கள் இதுக்கு வந்து ஆத்தரை வந்து ஆத்தரோ அவரோட காலகட்டமோ சோஷியல் பேக்ரௌண்டை ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட எதையுமே பற்றி பார்க்காம அதை மட்டும் வச்சு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த ஒத்தலோ வந்துட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட்டான பர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்பீங்க உங்களுக்கு வந்துட்டு எதுவுமே தடையா நிற்காது அப்படின்னு சொல்லி சொன்னார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த ஒத்தெலோவில் வந்துட்டு ஏதாவது ஒரு ட்ராஜிக் சீன் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆத்தரோடைய பேக்ரவுண்டையோ இல்லை சோஷியல் பேக்ரௌண்டை ரிலேட் பண்ணி படித்தோம் அப்படின்னா இந்த கேரக்டரோட வந்துட்டு நம்ம ஹிஸ்ட்ரியில இந்த கேரக்டரை வந்து ஒத்து போகலாமா இல்லைல்ல அந்த ஆத்தர் ஷேக்ஸ்பியரோட வாழ்க்கையில் இப்படி நடந்ததனால இவர் வந்து இந்த ட்ராஜிக் சீன் எழுதி இருக்கலாமா அப்படின்னு அப்படின்ற ஒரு 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 குறுகிய வட்டத்துக்குள்ளேயே மாட்டிக்குவீங்க ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் டெக்ஸ்ட் மட்டுமே ஹோல் என்டிட்டியாக வச்சு படிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரியான எந்த பேரியர்ஸுமே இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஈஸியாக படித்து முடிச்சுருவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ இதுதான் வந்துட்டு நியூ கிரிட்டிசிசம் அக்கார்டிங் டு ஐஎர்ஹெச்ஆர் ஸோ டெக்ஸ்ட்டு தான் வந்துட்டு ஹோல் என்டிட்டின்னு சொன்னார் ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் வந்துட்டு இங்கேயும் யூஸ் பண்ணியிருப்பார் ஸோ இந்த நியூ கிரிட்டிசிசமில் இருந்து தான் எமர்ஜானதான் வந்து ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம்னு சொல்லுவாங்க ஐயர் ரிச்சர்ட்ஸ் வந்துட்டு இதை தான் வந்துட்டு இது பண்ணியிருந்தார் ஸோ ஐயர் ரிச்சர்ட்ஸ் வந்துட்டு மென்டர் யார் யாருக்கு அப்படின்னா வில்லியம் எம்ஸ் அண்ட் எஃப்ஆர் லிவ்ஸ் ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பிஜிடி ஆபி இங்கிலீஷ்க்கு பிரிஸ்கிரைப்டான ரைட்டர்ஸ் ஸோ அவங்களோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்க ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இவங்க ரெண்டு பேருமே ஃபேமஸான நியூ கிரிட்டிக்ஸ் அவங்களோட டீச்சர் யார் அப்படின்னா ஐயர் ரிச்சர்ட்ஸ் தான் ஐயர் ரிச்சர்ட்ஸ் வந்துட்டு ஆஸ் ஏ கிரிட்டிக்கா ஆக்சுவலி வந்துட்டு என்ன தகு அப்படின்னா ரிச்சர்ட்ஸ் வந்துட்டு இங்கிலீஷ் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை படிக்கல அவரோட ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி ஹிஸ்டோரியன் அப்படின்னா ஃபிலாசபி ஸோ ஃபிலாசபி படிச்சிருந்தாலுமே வந்துட்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயும் கிரிட்டிசிசம்ல இவ்வளோ ஆர்வம் ஆர்வம் வந்து அவர் வந்துட்டு ஒர்க் எழுதியிருக்காரு ஸோ அவர் படித்த மேஜர் வேறு அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ண மேஜர் வேறுன்னு சொல்லணும் ஸோ கிளியன் புருக்ஸு ஆலன்டேட் ஜான் ஜான் க்ரோ ரேன்சம் அதுக்கப்புறம் வந்து விம்சாட்டு பிளாக்மர் க்ரெயின் இவங்க எல்லாருமே வந்து நம்ம இவரோட ஐயர் ரிச்சட்ஸை வந்துட்டு இன்ஃப்ளூன்ஸான ரைட்டர் தான் ஸோ அடுத்தது வந்து ஐயர் ரிச்சட்ஸோட பயோகிராஃபிக்கல் பார்க்கலாம் ஸோ ஐயர் ரிச்சட்ஸோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா ஐவர் ஆம்ஸ்ட்ராங் ரிச்சர்ஸ் அவர் வந்துட்டு எயிட்டின் நைன்டீன் த்ரீல பிறந்திருக்காரு எயிட்டீன் செவன்ட்டி நைனில் வந்து இறந்துட்டார் ஸோ இவர் ஒரு ஃபிலாசர் லிங்க்விஸ்ட் அண்ட் லிட்ரரி கிரிட்டிக் இவருக்கு வந்துட்டு நோ ஃபார்மல் ட்ரைனிங் அண்ட் லிட்ரேச்சர் நான் சொன்னேன்ல ஸோ கேம்பிரிட்ஜில் தான் படிச்சிருக்காரு பட் அவரோட ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி என்ன அப்படின்னா ஃபிலாசபி ஃபிலாசி படிச்சிருந்தாலுமே அவருக்கு இங்கிலீஷில் இருந்த ஆர்வனால் பேசிக் இங்கிலீஷ் அண்ட் பொய்ட்ரி வந்துட்டு ஷுவாங்குவா யூனிவர்சிட்டி பெய்ஜிங்கில் வந்து எடுத்துகிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா வந்துட்டு ஆர்த்தாலஜிக்கல் இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு டைரெக்டாக வந்து சைனாவில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு ஸோ இதுதான் வந்துட்டு இவரோட இம்பார்ட்டண்ட்டான திங் ஸோ இவர் வந்துட்டு ஒரு டேர்ம் வந்து காயின் பண்ணியிருக்காரு அந்த டேர்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன டேர்ம் அப்படின்னா ஃபீட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்குது ஃபீட் ஃபார்வர்டாக அப்படின்னா என்ன அப்படின்னா அவர் வந்துட்டு அவரோட எழுபத்தஞ்சாவது வயசில் வந்துட்டு இந்த டேர்மை வந்து காயின் பண்ணார் ஸோ இந்த சிக்னிஃபிகண்ட்டான டேர்ம் வந்துட்டு சைபர் நெட்டிக்ஸில் ரொம்ப ஃபேமஸ் ஸோ ஃபீட் ஃபார்வர்டுன்னு என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது நம்ம 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 ஒவ்வொரு வார்த்தையும் வந்துட்டு ப்ரனவுன்ஸ் பண்ணுறோம்ல இப்போ வந்துட்டு நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வரு அரைச்சமாகவே அரைக்கிறாங்கன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க ஸோ அரிச்சமாகவே அரைக்கிறாங்கன்னு சொல்கிறப்போ உங்களுக்கு சில பேத்துக்கு வந்துட்டு இது என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு தோணும் சில பேத்துக்கு வந்துட்டு ஹியூமரஸாக இருக்குன்னு தோணும் சில பேத்துக்கு இவங்க தேவையில்லாமல் இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ண வேணான்னு தோணும் ஸோ நான் சொல்கிற ஒரு வார்த்தை உங்கள் மனசில் எந்த அளவுக்கு ஆழத்தோ உங்கள் உங்கள் மனசு எந்த அளவுக்கு வந்து இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு படிக்கிறதா வந்துட்டு ஃபீட் ஃபார்வர்ட் ஸோ இதை வந்துட்டு ரைட்டராக எல்லாருமே வந்துட்டு படிக்கணும் எல்லாருமே வந்து அனலைஸ் பண்ணும் அவங்க சொல்கிற அவங்க எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரீடர்ஸோட மனசில் எந்த அளவுக்கு வந்துட்டு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் வந்து அனலைஸ் பண்ணும் ஸோ ஹி ஹேஸ் டு பி ஹிஸ் ஓன் கிரிட்டிக் ஸோ இந்த மாதிரி சொன்னால் வந்துட்டு இந்த இம்பாக்ட் கிரியேட் ஆகுமா இல்லை இந்த வார்த்தை போட்டால் இந்த இம்பாக்ட் கிரியேட் ஆகுமான்னு சொல்லிட்டு அந்த ரைட்டர் வந்து அனலைஸ் பண்ணிக்கணும் ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐயர் சொல்கிறார் ஸோ அதுக்காக காயின் பண்ண டேர்ம் தான் ஃபீட் ஃபார்வர்ட் அப்படின்ற இந்த டேர்ம் ஸோ அடுத்தது வந்து இங்கிலீஷ் லிட்ரரி கிரிட்டிசிசமுக்கு நம்ம ஐயர் ரிச்சர்ஸ் என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் ஸோ இங் லிட்ரரி கிரிட்டசிசம் இவர் பர வர வரையும் ஒரு ஆர்டினரியான ஒரு காமன் மேன் ஒன்றை மாதிரி உங்களை மாதிரி எங்களை என்ன மாதிரி இருக்கிற ஒரு காமன் பர்சனுக்கு இந்த லிட்ரரி கிரிட்டிசம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு ஒரு டெக்ஸ்ட்டை படிக்கிறோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு முன்னாடிலாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான தியரிஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ மேத்யூ அரனால்டு வந்துட்டு டச் ஸ்டோன் மெத்தட் சொன்னார் அது இல்லாமல் வந்து போப் வந்துட்டு ஒரு மெத்தட் சொல்லியிருந்தார் அது அதுக்கப்புறம் போப் மேத்யூ அர்னால்டு ட்ரைடன் அதுக்கு இவங்க எல்லாருமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் தியரிஸ் கொண்டு வந்தாங்க ஸோ அந்த டிஃப்ரெண்டான தியரிஸ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஸோ லேமன் காமன் மேனுக்கு புரியிற வகையில் லிட்ரரி கிரிட்டிசிசம் பா மாற்றணும்னு நினச்சாரு ஸோ அவங்களாலையும் வந்துட்டு லிட்ரரி டெக்ஸ்ட்டை ஈஸியாக இன்டர்பிரட் பண்ண முடியும்னு நினச்சாரு ஸோ அந்த அதுக்காக வேண்டி கொண்டு வந்த தியரி தான் வந்துட்டு இந்த நியூ கிரிட்டிசிசம் அப்படின்றது ஸோ இவரை பொறுத்த வரையும் ஒவ்வொரு லிட்ரேச்சர் டெக்ஸ்ட்டையுமே வந்துட்டு எதன் மூலமாக அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா சைக்காலஜி மூலமாக தான் அனலைஸ் பண்ண பண்ண முடியும்னு சொல்கிறாரு பிகாஸ் இப்போ ஒரு ஒர்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு கேரக்டர் வருது இப்போ ஒத்தலோ ஒர்க்கே எடுத்துக்கலாம் ஒத்தலோவில் வந்து ஒத்தலோ கேரக்டர் அனலைஸ் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா அவர் மனதளவில் எந்த அளவுக்கு இருக்கார் ஸோ அந்த கேரக்டர் பற்றி ஃபுல் பேசிஸ் வேணும் நம்மளோட அந்த 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 ரைட்டர் சரி அந்த ரைட்டர் கிடையாது அந்த கேரக்டரோட சைக்காலஜி வந்து தெரியணும் ஸோ நம்ம வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட்டை முழுமையாக படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு சைக்காலஜி வந்துட்டு ஒரு மீடியமாக அமைது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ சைக்காலஜிக்கல் ப்ராசஸ் ஆஃப் ரீடிங் அண்ட் ரைட்டிங்கை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறாரு ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு லிட்ரேச்சரில் இருக்கிற சீக்ரெட்ஸை ரிவீல் பண்ணுறதுக்கு சைக்காலஜி வந்து ஒரு மீடியமாக அனலைஸ் பண்ணுது ஸோ இதுதான் வந்துட்டு இவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு லிட்ரரி கிரிட்டிசிசம்க்கு ஸோ அடுத்தது வந்துட்டு என்ன சொல்ல வராரு அப்படின்னா இந்த மாதிரி இவர் வந்துட்டு லிட்ரரி கிரிட்டிசிசம் வந்துட்டு ஒரு தெராப்டிக் ஃபங்க்ஷனாக பார்க்குறாரு ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு ரொம்ப மூடு டவுனாக இருந்துச்சுன்னா நான் புக் படிக்க ஆரம்பிச்சிருவேன் சில பேர் வந்து பாட்டு கேட்பீங்க சில பேர் வந்துட்டு படம் பார்ப்பீங்க ஸோ சில பேர் வந்து சீரீஸ் பார்ப்பீங்க ஸோ இது வந்து என்ன நம்ம வந்துட்டு மூட் அவுட்டாக இருக்கோம் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை வந்துட்டு ஏதாவது ஒரு திங்க்லேருந்து நம்ம வந்துவிட்டு ரிலீஃப் பண்ணிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி ஒரு தெராபெட்டிக் ஃபங்க்ஷனாக வந்துட்டு ஒர்க் ஆகுது லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அந்த காலத்தில் வந்துட்டு டிவியோ சினிமாவோ கிடையாது ஸோ நைன்டீன் செஞ்சுரி வரையுமே அந்தளவுக்கு டெவலப் ஆகலை இப்போ தான் டெவலப் ஆயிருக்குது ஸோ முன்னாடி எல்லோருமே வந்துட்டு ரைட்டிங் ஒர்க்ஸ் தான் வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இட் இஸ் லைக் அ தெராபெட்டிக் ஃபங்க்ஷன் ஸோ இப்போ வந்துட்டு ஒரு லவ் ஃபெயிலியர் பையன் ஒரு பொண்ணும் வந்துட்டு டக்குன்னு எடுத்து கவிதை எழுத ஆரம்பிச்சிருவாங்க அவங்க வாழ்க்கையில் வந்து ஏதாவது கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா அந்த துன்பத்தை வந்து கவிதை மூலமாக வெளிப்படுத்துவாங்க அது வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு தெராப்பட்டிக் எக்ஸசைஸ் அமைது அதே மாதிரி அந்த ஒரு 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 கவிஞனோட கவிதையை வந்துட்டு ஒருத்தவங்க ரீட் பண்ணுறப்போ அவங்க வந்துட்டு இப்போ பாட்டு கேட்டாலுமே வந்துட்டு வைரமுத்தோட பாட்டுகள் எல்லாமே வந்துட்டு ஏதாவது ஒரு லவ் ஃபீலிங் வந்துட்டு கன்வே பண்ணக்கூடியதாக இருக்கும் இவனோட மியூசிக்ஸில் எல்லாருமே அடிக்ட்டாக இருப்பாங்க பிகாஸ் இவனோட ம்யூசிக்ஸில் அந்த ஒரு சென்ஸ் அந்த ஒரு எமோஷன் வந்துவிட்டு கன்வே ஆகும் ஸோ அது ஏன் கன்வே ஆகுது அப்படின்னா அது வந்துட்டு அந்த எமோஷன் நம்மளோட கனெக்ட் ஆகுது ஸோ இந்த மாதிரியான ஒரு திங் வந்துட்டு லிட்டரேச்சர் பண்ணுது அந்த லிட்ரேச்சர் வந்துட்டு ரீடருக்கும் வந்துட்டு ஒரு தெராப்பிட்டிக்காக அமைது அதே மாதிரி ரைட்டருக்கும் அவங்களோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஒரு மீடியமாக அமைது ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபேமஸான ஒரு ஒரு உயர்தரமான விஷயம் ஒரு ஹை விஷயத்த நம்ம வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணணும் ஸோ அந்த கிரிட்டிசிசமுக்கு நான் வந்துட்டு ஒரு தியரி அமைக்கிறேன் தியரி தான் வந்து நியூ கிரிட்டிசிசம் ஸோ அவரோட ஒர்க்ஸ்லாம் பார்க்கலாம் இதுதான் வந்துட்டு பேசிக்காக நம்ம ஏ பற்றின ஒரு திங் அதுக்கப்புறம் நான் ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங் வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் டீடைல்டாக இருந்தால் இந்த வீடியோ வந்து நல்லா நினச்சேன் அதனால் தான் வந்துட்டு நிறைய திங்ஸ் வந்துட்டு வருது ஸோ இவரோட இம்பார்ட்டண்டான வர்க்ஸில் என்னென்ன அப்படின்னா ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் எய்த்தடிக்ஸ் ப்ரின்சிபல் ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசிசம் சயின்ஸ் அண்ட் போயட்ரி ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம் கோல்ரிஜ் ஆன் இமேஜினேஷன் த ஃபிலாசி ஆஃப் ரெட்டாரிக் ஸ்பெகுலேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஸோ மச் நியரர் எஸ்ஏ டுவர்ட்ஸ் வேர்ல்டு இங்கிலீஷ் ரெட்டாரிக் செமியாட்டிக்ஸ் அண்ட் ப்ரோஸ் இன்டர்பிரிட்டேஷன் த The meaning of meaning, mentions of the mind, experiments with the multiple definition, uh, study of influence of language upon the thought of the science of symbolism, basic rules of reason, the philosophy of rhetoric, interpretation in teaching, basic in teaching, east and west, the wrath of Aeschylus, Adhikapro, the Iliad of Humor, shortened and in a new translation, Complementaries. uncollected essays and times of India, Guide to Basic English. ஸோ மூச்சு விட முடியல ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு இவ்வளோ ஒர்க்ஸ் வந்துட்டு ஐரிச்சு வந்துட்டு அவரோட இதில் வந்துட்டு எழுதியிருக்காரு ஸோ நம்மளும் அதே மாதிரி தான் இருக்கும் அவங்க லைஃப் வாழ்ந்த பீரியடே தான் நம்மளும் வாழ்கிறோம் பட் அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எவ்வளோ கிரேட்டாக இருக்குல்ல ஸோ இந்த இத்தனை ஒர்க்ஸ் வந்து அவங்க எழுதியிருக்காங்க ஸோ நீங்கள் எக்ஸாம்ஸ் படிக்கும்போது இந்த எல்லா ஒர்க்ஸுமே வந்து ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ பிஜிடி அபி இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதினீங்கனாலும் சரி யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதினீங்களும் சரி இந்த மாதிரியான ஒர்க்ஸ் வந்துட்டு மேபி இது யார் ஒர்க்கு பேர் கொடுத்துட்டு இது யார் எழுதினான்னு கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒர்க்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துக்காங்க ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம்குள்ளே வருவோம் ஸோ இந்த புக்கில் தான் வந்துட்டு ஃபோர் மீனிங் ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங்ன்ற சாப்டரை வந்துட்டு வருது ஸோ இது வந்துட்டு ஒரு மைல் ஸ்டோன்னே சொல்லலாம் நியூ கிரிட்டிசிசம் வந்துட்டு இவர் எழுதினதுக்கு அப்புறமா இந்த நியூ கிரிட்டிசம் வந்துட்டு இந்த தியரி உருவாக்குனதுக்கு அப்புறமா இவர் ரொம்ப ரிசர்ச் பண்ணி எழுதுகிற ஒரு புக் வந்துட்டு ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம் அப்படின்ற இந்த புக்கு ஸோ நைன்டீன் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவரோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு டெஸ்ட் மாதிரி கொடுப்பாரு என்ன டெஸ்ட் அப்படின்னா வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்து கொடுத்துருவார் அந்த அது ஒரு போயம் இருக்கும் இல்லை வந்துட்டு அதில் வந்துட்டு ஒரு ஆத்தரோட ஒரு ஒர்க் இருக்கும் ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி இருக்கும் அதை வந்துட்டு படிச்சுட்டு அந்த ரைட்டர் ரைட் அந்த ஒர்க்கை பற்றி அந்த ரீடர் வந்து என்ன நினைக்கிறாங்க இவங்க ஸ்டூடெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி எழுதி வாங்குவார் ஸோ இந்த மாதிரியான அனாலிசிஸ் வந்து பண்ணுவார் ஸோ அப்போ வந்துட்டு அந்த அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு அந்த ஒர்க்கை வந்து அனலைஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து ரைட்டரோட பேக்ரவுண்ட் தெரியாது ஸோ இந்த இந்த ஒர்க் வந்துட்டு எந்த காலகட்டது காலகட்டது காலகட்டத்துக்கு ஏற்பதுன்னு தெரியாது ஸோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனும் தெரியாதனால அந்த அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு அவங்களோட அட்மோஸ்ட் எஃபர்ட்டை போட்டு அந்த ஒர்க்கை வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்போ வந்து அவங்க அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து எந்த தடைகளுமே இருக்காது ஸோ ஆத்தரை பற்றின தடைகள் இருக்காது ஸோ ஆத்தரை பற்றி அவங்க நினச்சிட்டு ஓ இந்த ஆத்தரோடது அப்படின்னா அவங்க அவங்க அவங்கள பற்றி ஏற்கனவே வந்துட்டு கேட்டிருப்பாங்க ஸோ அவங்க இந்த இந்த ஒர்க்கை பற்றி ஏற்கனவே கேட்டிருப்பாங்க அப்போ அந்த ஒர்க்கை வந்துட்டு கேட்டதை வச்சு அனலைஸ் பண்ணுறப்போ அது வந்துட்டு அது ஒரு தடையாமையும் அது வந்துட்டு வேற தான் அவங்க அந்த ஒர்க்கை பார்ப்பாங்க பட் இண்டிபென்டென்ட் ஆஃப் டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் மட்டும்தான் நமக்கு இம்பார்ட்டன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லா கதவுகளும் திறக்கப்படுது எல்லா வகையான இன்டர்ப்பிரட்டேஷனும் அவங்களுக்கு பாசிபிளாக அமையுது ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் ஸோ ஒவ்வொரு ரை ஒரு ரீடரும் வந்துட்டு ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங் வச்சு இன்ட்ர்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு அனாலிசிஸ் தரார் ஸோ இதுதான் வந்துட்டு ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம் புக்கில் இவர் ஏற்பட்ட அனாலிசிஸை இவர் 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 வந்துட்டு பண்ண எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு புக்காக கன்வெர்ட் பண்ணுறாரு ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரியான ஒரு அனாலிசிஸில் வந்து வச்சுருக்காங்க ஸோ வந்துட்டு மீனிங் ஒரு ஒர்க்கோட மீனிங்கை எப்படி வந்துட்டு ஒரு ஒர்க்கோட மீனிங்கை எப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ரைட்டர் வந்துட்டு இது தராரு ஸோ இது தான் வந்துட்டு இந்த நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம் புக்கெலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங் வந்து சொல்லியிருக்காரு இது எல்லாமே வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ அவுட்லைன் ஆஃப் ப்ராக்டிக்கல் கிரிட்டிவ்ஸ் நிறைய பார்ட்ஸ் இருக்குது அதில் வர தேர்ட் சாப்டர் தான் வந்துட்டு நமக்கு ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங் ஸோ பார்ட் த்ரீ சப்டர் ஒன் பாருங்கள் ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங் ஸோ ஒர்க்கை வந்துட்டு எந்த ஃபோர் மீனிங்ஸை வச்சு அனலைஸ் பண்ணணும் அது என்னென்ன மீனிங் அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஓகே பார்க்கலாம் ஸோ அவுட்லைன் ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங் ரிச்சர்ட் ரிச்சர்ட்ஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு ஒர்க்கை வந்து படிக்கிறோம் அப்படின்னா நாலு விஷயத்த வந்துட்டு எலமெண்ட்டை வந்துட்டு பேசிக்காக வச்சு படிக்கணும் அந்த ஒர்க்கில் வந்துட்டு என்ன சென்ஸ் க்ரியேட் ஆகுது அதுக்கப்புறம் என்ன ஃபீலிங் என்ன டோன் என்ன இன்டென்ஷன் இந்த நாலு மீனிங் தான் வந்துட்டு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங்கை ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ இவரை வரையும் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட்டை படிக்கிறது எப்படி அப்படின்னா வந்துட்டு ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி சொல்கிறாரு ஸோ ஒரு ஒரு டெக்ஸ்ட்டை படிக்கும் போது அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு மீனிங் வந்து தரும் ஃபார் எக்ஸாம்பிள் எம் ஐ எம் நன்மொழி ஐம் ஸ்டடிங் இன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கா ஐ எம் ஸ்டடிங் இன் காலேஜ் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன்னு வச்சுக்காங்களேன் இப்போ ஐங்கிறது ஒரு மீனிங் ஆம்ங்கிறது ஒரு மீனிங்கை தருது நன்மொழிங்கிறது ஒரு மீனிங்கை தருது தி ஐம் ஸ்டடிங் இன் காலேஜ் அப்படிங்கிறது ஒரு மீனிங் தருது ஸோ இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன நான் வந்து நன்மொழி நான் காலேஜில் படிக்கிறேன் அப்படி ஒவ்வொரு வாரத்தையும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது அது எல்லாம் இப்போ மூணு மூணு வாரத்துக்கு மூணு மீனிங்கு ஸோ இந்த மீனிங் எல்லாத்தையும் நம்ம கலெக்டிவாக சேர்த்து தான் ஒரு ஒரு மீனிங்கே வந்துட்டு அனலைஸ் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு மா ஒரு ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒவ்வொரு மீனிங் இருக்கனால அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் ஸோ நம்ம ரீடிங்கோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் ஸோ ஒன் பை ஒன்னாக வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணுறப்போ அது அந் வந்துட்டு அந்த ரீடிங் இப்போது ஒரு ஒரு பேரகிராஃபை முழுக்க ரீட் பண்ணிட்டு அதோடைய மீனிங் வந்துட்டு நம்ம வெளியே எடுக்கிறப்போ அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா கிளஸ்டர் ஆஃப் மங்கீஸ் மாதிரி இருக்கும்னு சொல்லி கம்பேர் பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரி ஒரிஜினல் டிஃபிகல்ட்டி வந்துட்டு நமக்கு ரீடிங் பண்ணுறப்போ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அப்படி ரீடிங் பண்ணுறப்போ இருக்கும் அப்போ ரிச்சர்ட் வந்து என்ன கைட் பண்ணுறாரு அப்படின்னா நீ வந்துட்டு ஒரு போயம் இப்போ அனலைஸ் பண்ணுற ஓகேவா வா ஒரு போயம் அனலைஸ் பண்ணும்போது ரைட்டரோட பேக்ரவுண்டும் தெரில சோஷியல் பேக்ரவுண்டும் தெரியாத போது ஒரு போயம் வந்துட்டு நீ மூணு கொஷின் கேட்டு அனலைஸ் பண்ணணும்னு சொல்லுவார் என்னென்ன கொஷின் கேப் என்ன அப்படின்னா வாட் இஸ் மீனிங் ஸோ இதில் வந்துட்டு மீனிங்னால் முதல்ல என்ன மீனிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த போயமில் என்ன மீனிங் வந்துட்டு அந்த போயம் சொல்ல வருது அப்படின்னு பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் வாட் ஆர் வி டூயிங் வென் வி என்வர் டு மேக் இட் அவுட் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த போயம் படிக்கிறப்போ இந்த போயம்லேருந்து நம்ம வந்துட்டு ஏதோ புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறோம் ஸோ நமக்குள்ளே வந்துட்டு இந்த போயம் படிக்கிறப்போ என்ன ஏற்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த போயம் படித்ததுனால நமக்கு என்ன இப்போ ஒரு சேஞ்ச் நமக்குள்ளே ஏற்பட்டிருக்கா இல்லை இந்த போயம் வந்துட்டு நமக்குள்ளே என்ன இம்பாக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு இந்த போயமை வந்து நம்ம முழுசாக புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு விஷய கொஷினை கேட்கணும் இந்த மூணு விஷயங்களுக்கான ஆன்சர் தான் வந்துட்டு உங்களோட க்ரிட்டிசம்க்கு பேஸாக அமையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ இந்த மாதிரியான மூணு இருந்தால் நீங்கள் ஒரு போயம் வந்துட்டு ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ இந்த மாதிரி ஒரு லிட்ரேச்சர் ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை படிக்கும் போது தேர் ஆர் செவரல் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங்ஸ் நான் சொன்னேன்ல ஒரு பேராகிராஃப் படித்தோம் அப்படின்னா அந்த பேராகிராஃபில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேர்டுக்கும் மீனிங் இருக்குது ஸோ தேர் ஆர் செவரல் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங்ஸ் சோ அந்த மாதிரி இப்போ இந்த ஜக்லிங் பார்த்துருக்கீங்களா ஸோ இந்த ஜோக்கர் வந்துட்டு இந்த பாலை வந்துட்டு இப்படி இது பண்ணிவிட்டு நாலு பால் அஞ்சு பாலையும் வந்துட்டு தூக்கி போட்டு தூக்கி போட்டு பிடிச்சிட்டு இருப்பாரு ஸோ அந்த ஒவ்வொரு பாலும் வந்துட்டு அவங்க கை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி தான் நம்ம ஒரு படிக்கிறப்போ ஒரு பால் ஒரு மீனிங் இன்னொரு பால் இன்னொரு மீனிங் ஸோ நம்ம வந்து ட்ராக்ல வச்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ ஒரு பால் மிஸ் பண்ணோனாலும் வந்துட்டு நம்ம ட்ராக் மாறிடுவோம் நீங்கள் புக்கு படிச்சிங்கன்னா புக் ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் தெரியும் ஸோ ரீட் பண்ணிக்கிட்டே இருப்போம் திடீர்னு வந்துட்டு நமக்கு வேறு தாட்ஸ் வந்துடும் டிஸ்ட்ராக்ட் ஆனோம் அப்படின்னா எங்கே படிச்சுட்டுருந்தேனே தெரில அப்படின்னு சொல்லிடுவோம் ஸோ எங்கே அப்படின்னா வந்துட்டு அந்த ஒரு பால் விட்டுட்டோம் நம்ம ஒரு வீ ஒரு கண்டினியூஸாக பிடிச்சிட்டு போயிட்டே இருந்த அந்த ரைட்டர் என்ன சொல்ல வர்றாருன்னு பட் எங்கேயோ ஒரு விஷயம் விட்டதுனால நமக்கு வந்து அந்த மீனிங் வந்து மாறி போயிடும் ஸோ அதுதான் வந்துட்டு பில்லியட் பால்ஸோடு வந்து கம்பேர் பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் படிக்கும்போது ரீட் பண்ணும்போது ஒரு நாலு விஷயத்த வந்து நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும் ஸோ ஒரு வா ஒரு ஒர்க்கும் வந்துட்டு ஃபோர் டைப்ஸ் ஆஃப் மீனிங் வந்து கன்வே பண்ணுது ஒன்று சென்ஸ் இன்னொன்று ஃபீலிங் இன்னொன்று டோன் இன்னொன்று இன்டோனேஷன் சாரி இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ சென்ஸ்னால் என்ன அப்படின்னா அந்த ஒர்க் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படி important. So when we say something, what we uh, we are. சேயிங் அப்படிங்கிறது ஸோ இந்த ஒர்க் இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து பேசிகிட்டு இருக்கேன்ல ஸோ இந்த வீடியோ நான் பேசுகிற விஷயங்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கு சென்ஸ் ஏற்படுத்துதா இல்லையா உங்களுக்கு புரியுதா இல்லையா இப்போ வந்துட்டு இந்த வீடியோவில் நான் எதுவுமே பேசுறது உங்களுக்கு புரியலனா இந்த வீடியோ வந்துட்டு சென்ஸே இல்லை இந்த வீடியோவில் எதுவுமே அவங்க பேசுகிறதே புரிய மாட்டேங்குதுன்னு நம்ம என்ன சொல்வோம் சென்ஸே இல்லைன்னு சொல்லுவோம் ஸோ அதுதான் மீனிங் வந்துட்டு நம்ம கன்வே ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லிசனருக்கு ரீடரோட ரீடர் என்ன சொல்ல வராருங்கிறது புரியுதா இல்லையா ஸோ தாட்ஸ் வந்து கன்வே ஆகும் ஆகுதா இல்லையா தட் இஸ் கால்டு சென்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு ஒர்க்கில் நம்ம என்ன தேடுவோம் அப்படின்னா இந்த இந்த ஒர்க் வந்துட்டு நமக்கு மீனிங் கொடுக்குதா இல்லையா தட் இஸ் கால்டு சென்ஸ் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து செகண்ட் வந்துட்டு ஃபீலிங் ஸோ ஒர்க்கை படிக்கும்போது அந்த ஒர்க் வந்துட்டு ஃபீலிங்கோடு இருக்கா இல்லையா ஒரு போயம் படிக்கிறோம் அப்படின்னா அந்த போயமில் கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபீலிங் சேட் டோன் சேட் ஃபீலிங் வந்து கன்வே பண்ணியிருப்பார் அந்த ரைட்டர் வேர்ட்ஸ் மூலமாக ஸோ அந்த மாதிரி வந்துட்டு என்ன ஃபீலிங் வந்துட்டு என்ன ஃபீலிங் அந்த மீனிங் வந்து தருதா இல்லையா சேட் ஃபீலிங்ஸ் மூலமாக நம்ம வந்துட்டு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நான் ஒரு ஒரு வார்த்தை சொல்கிறேன் நான் வந்து நொந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு 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 இதை வந்துட்டு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நான் நொந்துட்ருக்கேன் அப்படிங்கிறத நான் பேசினேன் அப்படின்னு நான் ரொம்ப சாவரண்டா சாமி அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா என்னோடய இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு நான் நிஜமானாலுமே நோக்கிறேன் நான் நல்லாத்தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் நான் நல்லாத்தான் இருக்கேனா நான் அங்கே நல்லா இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் என்ன அர்த்தம் ஸோ இதுவே வந்துட்டு நான் வ வார்த்தையே எழுதுறப்போ நான் நல்லாத்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டாட் வச்சு அதுக்கு முன்னாடி சென்டென்ஸ் பின்னாடிட்டு சென்ட் வந்துட்டு அதோட கனெக்ட் பண்ணுறப்போ நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சொல்லிட்டு ஒரு மீனிங் வந்துட்டு மொத்தமாக பார்க்குறப்போ அந்த ஃபீலிங் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கு சேட் ஃபீலிங்கை வந்துட்டு கன்வே பண்ணுதா இல்லை நல்ல ஃபீலிங்கை கன்வே பண்ணுதான்னு சொல்லிட்டு நம்ம வேர்ட்ஸ் மூலமாவே தெரிஞ்சுக்க முடியும் ஒவ்வொரு ஒவ்வொரு கான்டெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு வேர்ட்ஸ் வந்துட்டு நம்ம கலெக்டிவாக படிக்கிறப்போ அந்த மீனிங் வந்து கன்வே ஆகும் ஸோ அந்த வார்த்தைகள் வந்து எந்த ஃபீலிங்கோடய இருக்குது அப்படின்னு சொல்லி படிப்போம் அடுத்தது வந்துட்டு டோன் டோன்னா என்ன அப்படின்னா அந்த அந்த இது வந்துட்டு சேட் டோனில் இருக்கா இல்லை சந்தோஷமான டோனில் வந்து எழுதியிருக்காரா ஆத்தருடைய வாய்ஸ் அங்கே ஆத்தருடைய ஒவ்வொரு ஒவ்வொரு ஒர்க்குமே வந்துட்டு ஒவ்வொரு வாய்ஸில் வந்து அமைஞ்சிருக்கும் இப்போ என் ரைட்டிங் ஸ்டைல் மாதிரியே உங்கள் ரைட்டிங் ஸ்டைல் இருக்காது நான் பேசுகிற மாதிரியே நீங்கள் பேச மாட்டிங்க ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு நாலு லைன் எழுதுகிறேன் அப்படின்னா அந்த 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 இதில் வந்துட்டு என்னுடைய டோன் வந்து வெளிப்படும் நான் வந்துட்டு சேட் டோனில் எழுதியிருந்தேன் அப்படின்னா லிசனருக்கு வந்துட்டு அதே சேட் டோனில் தான் வந்துட்டு கன்வே ஆகும் இப்போ நான் சந்தோஷமாக ஒரு ஹாப்பி டோனில் எழுதுகிறேன் அப்படின்னா ஹாப்பி டோனில் கன்வே ஆகும் இல்லை ஒரு நக்கலான சட்டைரிக்கல் டோனில் எழுதுகிறேன் அப்படின்னா சட்டைரிக்கல் டோனில் தான் கன்வே ஆகும் ஸோ ஒரு படம் எடுக்கிற மாதிரி தான் இப்போ வந்துட்டு ரீசெண்டாக டாக்டரில் வந்துட்டு நெல்சன் வந்து டாக் தீம் வந்து யூஸ் டார்க் காமெடி வந்து யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ டார்க் காமெடி வந்துட்டு இன் அவர் வந்துட்டு டேரக்ட் அஸ் அ டேரக்டராக அவர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரோட ஆட்டிடியூடை வந்துட்டு லிசனருக்கு கொடுத்துருக்காரு ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காரு ஸோ அவர் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து கம்யூனிகேட் பண்ணுவார் டோன் மூலயமா அடுத்தது வந்துட்டு இன்டென்ஷன் ஸோ நீங்கள் வந்து கருத்துள்ள படம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தெரியும் ஸோ இந்த இன்டென்ஷனை தான் நான் கன்வே பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லிஃப்ட் படம் பார்த்துருக்கீங்க ரீசெண்டாக வந்துட்டு லிஃப்ட் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு அந்த படத்தில் வந்துட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஐடி ஊழியர்கள் ஊழியர்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம வெளியே பார்க்குறதுக்கு தான் வந்துட்டு எல்லோரும் சந்தோஷமாக பார்ஷான லைஃப் பாடுற மாதிரி இருக்கும் பட் அவங்களும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு வந்து அந்த டேரக்டர் வந்துட்டு எடுத்துரைச்சிருப்பார் ஸோ அதுக்கு வந்துட்டு அவர் யூஸ் பண்ணது வந்துட்டு பேய் தீமை ஸோ அவர் அவரோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா என்ன சொல்ல வரார் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வந்துட்டு இட் இஸ் ஹார்ட் டு ஹேண்டில் பட் ஆல் தி ஐடி பீப்புள் ஆர் ஃபேஸிங் தி ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அவரோட இன்டென்ஷன் அவர் வந்துட்டு அவர் இதை வந்து எம்ஃபசைஸ் பண்ணணும்னு வந்து இந்த படம் எடுத்திருக்காரு ஸோ அவரோட இன்டென்ஷன் என்ன ஆத்தரோட இன்டென்ஷன் என்ன அவர் வந்து இந்த மூவி எடுக்கிறதுக்கு அந்த டேரக்டரோட இன்டென்ஷன் என்ன இந்த ரைட்டர் வந்துட்டு எழுதுறதுக்கு அவரோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு சொல்கிறதான் வந்துட்டு இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வாட் ஹீஸ் சேஸ் அப்புறம் வந்துட்டு சென்ஸ் அப்படின்னா அவர் என்ன சொல்ல வராரு ஓகேவா ஃபீலிங்னா வாட் ஹீ இஸ் டாக்கிங் அபவுட் எதை பற்றி சொல்கிறாரு அப்படிங்கிறது டோன் அப்படின்னா வாட் ஹிஸ் ஆட்டிடியூட் டு த லிசனர் ஸோ என்னுடைய டோன் நான் வந்துட்டு இந்த இதை தான் வந்து கன்வே பண்ண ட்ரை பண்ணுறேன் காமெடி தான் கன்வே பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறது நெல்சன் வந்துட்டு முடிவெடுத்தார் ஸோ டாக் தீம் வந்து நமக்கு வந்துச்சு அதே வந்துட்டு இன்டென்ஷன்னா என்ன அப்படின்னா அன்இன்டென்ஷனலாவோ அன்இன்டென்ஷனலாவோ நம்ம ஒரு கருத்து சொல்ல ட்ரை பண்ணுவோம் இல்லை கருத்து சொல்லாமல் கூட ஒர்க்ஸ் வருது அதை பற்றி நான் பேசலாம் பட் கருத்து சொல்ல ட்ரை பண்ணப்போ இவங்க எல்லாட்டையும் வந்துட்டு அதில் காமெடி சொல்ல ட்ரை பண்ணும் என்னோட இன்டென்ஷன் வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு நான் காமிக்கலாக வந்து காமிக்கு இருந்தால் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சில டேரக்டர்ஸ் வந்துட்டு காமெடியான மூவி எடுத்தவங்க சொல்லுவாங்க ஏன்னா என்னோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா ஆத்தர்ஸ் வந்து ஆடியன்ஸ் வந்து சிரிக்க வைக்கிறது தான் என்னோட இன்டென்ஷன் ஸோ ஒவ்வொரு ஒர்க்லேயும் வந்துட்டு இதில் சென்ஸ் இருக்கும் டோன் இருக்கும் வேற என்ன சாரி சென்ஸ் இருக்கும் டோன் இருக்கும் ஃபீலிங் இருக்கும் அதுக்கப்புறம் இன்டென்ஷன் இருக்கும் பட் இது நாலுமே வந்துட்டு சீரான அளவில் இருக்காது ஒன் ஒரு ஒரு இதில் வந்துட்டு இன்டென்ஷன் கருத்துள்ள படங்களில் இன்டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இன்னொன்றில் வந்துட்டு சென்ஸ் மேக் பண்ணணும் ஒரு ஒரு இப்போ படத்தில் வந்து சென்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் இன்னொரு படத்தில் வந்துட்டு மூணு படம்லாம் பார்த்திங்க அப்படின்னா அது ரொம்ப ஃபீலிங்கோடு இருக்கும் சேட் ஒன் ஆஃப் தி ஆத்தர் டேரக்டர் வந்துட்டு அங்கே வெளிப்பாடாயிருக்கும் இருக்கும் ஸோ இந்த நாலு மீனிங்குமே வந்துட்டு சீர சீராக இருக்காது ஒவ்வொரு மீனிங்கும் வந்து வேறுபடுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுவரையும் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ஸோ அடுத்தது வந்து நம்ம போவோம் சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த இன்டென்ஷன் அப்படிங்கிறது ஆத்தரோட கன் ஆத்தரோட இன்டென்ஷன் வந்துட்டு கான்ஷியஸ் ஆஃப் அன்கான்ஷியஸாகவோ வந்துட்டு டெலிவர் பண்ணக்கூடியதாக இருக்கும் அது முக்கியமாக வந்துட்டு ரிச்சர்ட்ஸ் என்ன சொல்ல வராரு அப்படின்னா ஆத்தரோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த ஒர்க்கை வந்து அனலைஸ் பண்ணும்போதே புரிஞ்சுக்கலாம் ஸோ வெறும் ஒரு பொயட்ரி படிக்கிறப்போ அந்த பொயட்ரி வந்துட்டு ஒரே சப்ஜெக்ட்டை வந்துவிட்டு திரும்ப திரும்ப ஒரே வேர்டு வந்து திரும்ப திரும்ப வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த வார்த்தை மூலமாகவே கண் கண்டுபிடிச்சிடலாம் ஆத்தரோட இன்டென்ஷன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆத்தரோடய இன்டென்ஷன் அவருடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத அவருடைய தாட்ஸ் என்ன அப்படிங்கறத அவருடைய லாங்குவேஜ் மூலமாகவே கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இப்போ வந்துட்டு சென்ஸாக இருந்தாலும் சரி ஃபீலிங்ஸாக இருந்தாலும் சரி இன்டென்ஷனாக இருந்தாலும் சரி டோனாக இருந்தாலும் சரி லாங்குவேஜ் தான் இம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ ஆத்தரோடைய லாங்குவேஜ் என்னுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னு நான் வந்துட்டு என்னுடைய லாங்குவேஜ் மூலமாக டெலிவர் பண்ணுவேன் இப்போ படம் அப்படின்னா ஆத் ஹீரோ ஹீரோயினோட ஆக்ஷன்ஸ் மூலமாக அவங்க பேசுகிற பேச்சு லாங்குவேஜ் மூலமாக டெலிவர் பண்ணுவாங்க இதே வந்து ஒரு ஒர்க்காக இருக்கும் போது அதில் லாங்குவேஜ் தான் ப்ரிடாமினாக அமைதா இப்போ வந்து இப்போ நான் சேட் டோன் வேணும் அப்படின்னா நான் வந்துட்டு சோகமான வார்த்தைகளை வந்து பிக் பண்ணி பிக் பண்ணி யூஸ் பண்ணுவேன் அதே சந்தோஷமான ஒரு இதுனா சந்தோஷமான லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுவேன் ஸோ லாங்குவேஜ் தான் வந்துட்டு எல்லா விஷயங்களும் வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணுது ஸோ அந்த லாங்குவேஜ் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி ரீடர் வந்துட்டு அனானிமஸ் போயம் வந்து அனலைஸ் பண்ணுறப்போ அது வந்துட்டு அந்த இதில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஆமாம் இது மீனிங் வந்து அனலைஸ் பண்ணுறப்போ ஸோ இவர் வந்து கிட்ட கொடுத்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் கண்டெக்ட் பண்ணதில் அதில் வந்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நாலு விஷயங்களையுமே வந்துட்டு கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க நாலு நாலு மீனிங்ஸ்மே வந்துட்டு சில ஸ்டூடெண்ட்ஸால கண்டே பிடிக்க இல்லை இதில் சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நாலு நாலு விஷயங்களையுமே டோனே கண்டுபிடிச்சிருந்தாங்க சென்ஸு கண்டுபிடிச்சிருந்தாங்க மீனிங்கு கண்டுபிடிச்சிருந்தாங்க சில பேர் வந்துட்டு இன்டென்ஷன் கண்டுபிடிச்சிருந்தாங்க சில பேர் வந்துட்டு ஆசருடைய ஃபீலிங் என்ன அப்படிங்கிறத இன்டர்பிரட் பண்ணுறதை விட்டுவிட்டாங்க ஸோ ஒர்க்கை வந்துட்டு ஆஃப் டெக்ஸ்ட் அனலைஸ் பண்ணும்போது இந்த ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனை வந்து சில பேத்தால கண்டுபிடிக்க முடியும் சில பேத்தால் நாலையுமே வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறத வந்துட்டு அவுட் கம்மா சொல்றாரு ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அஸ் சயின்டிஃபிக் டாக்குமெண்ட்டாக ஒரு ஒரு ஒர்க்கை வந்து படிக்கிறப்போ சென்ஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ ஃபீலிங்ஸ் வந்துட்டு அந்த சப்ஜெக்ட்ல வந்துட்டு இன்டர்பிரேட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ இன்டென்ஷன் ஆஃப் த ஆத்தர் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது வந்துட்டு இவர் ஒரு ஒர்க்கை வந்துட்டு அனலைஸ் பண்ணிட்டாரு ஸோ இப்படி வந்து அனலைஸ் பண்றப்போ ஒரு ஒரு ஒர்க்கை படிக்கிறப்போ வந்துட்டு சென்ஸ் மேக் பண்ற அளவுக்கு வந்துட்டு ஒரு ரைட்டர் எப்படி வந்து ஒரு ஒர்க்கை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்றாரு அதில் வந்துட்டு முக்கியமா அடிக்குவேட் ஸ்டேட்மெண்ட்ல சென் சென்ஸ் ஏற்படுத்துற அளவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு சொல்லணும் ஸோ இப்போ ஒரு 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 லைனை படிச்சோம் அப்படின்னா அந்த லைனை படிச்ச நமக்கு மீனிங் புரிய அளவுக்கு வந்துட்டு அந்த சென்டென்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா த ஆத்திரமே ஹாவ் டு எவோக் ரீடரோட இன்ட்ரெஸ்ட்டை ஏற்படுத்து இது பண்ணுற அளவுக்கு பண்ணுற அளவுக்கு வந்துட்டு ஃபீலிங்கோட சப்ஜெக்டோட லாங்குவேஜ் வந்து ஃபீலிங் ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அதை படிச்சோடனே வந்துட்டு அந்த ஆத்தருக்கு வந்து ரைட்டருக்கு வந்துட்டு ஏற்படுற மாதிரி இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு லைன் மட்டும் ஒரு பாட்டில் ஒரு ஒரு வரி மட்டும் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்போம் பிகாஸ் அந்த அந்த இடத்துல அந்த எழுத்தாளர் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த கவிதை கவிதை எழுதியிருக்கிறார் வந்து அழகாக எழுதியிருக்காரு அதை அந்த ஃபீலிங் வந்துட்டு டச் பண்ணணும் அதுதான் வந்துட்டு ஒரு ரைட்டரோட இம்பார்ட்டண்ட்டான திங் so first sense make சென்ஸ் மேக் பண்ணனும் அதுக்கப்புறம் வந்து மாதிரி இருக்கணும் subject அதுக்கப்புறம் டோனை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணும் வெரைட்டி ஆஃப் டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் இன்டென்ஷன் வந்து கரெக்டாக இருக்கணும் இது எல்லாம் இருந்துச்சுனாவே ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல் தான் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதோட வந்துட்டு இப்போ ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங்ஸில் நமக்கு வந்து நல்லா புரியறதுக்காக வேண்டி ஒரு பொலிட்டீஷியனோட ஸ்பீச்சை வந்துட்டு இது பண்ணிக்கிட்டாரு ஒரு பொலிட்டீஷியனோட ஸ்பீச்சில் நம்ம வந்து இன்டென்ஷனாக வந்து ப்ரிடான்மெண்ட்டாக பார்க்க முடியுமா ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து பொலிட்டீஷன்ஸோட ஸ்பீச் கேட்டிருந்தாங்கனாலே தெரியும் நான் வந்துட்டு மக்களுக்கு இதை பண்ணியிருக்கேன் இனிமேல் இதை பண்ண போறேன் அதுக்கு ஓட்டு போடுங்க அவரோட இன்டென்ஷன் இதுதான் ஸோ அவரோட இன்டென்ஷன் தான் நம்ம வந்துட்டு அங்கே ப்ரிடாமினாக பார்க்க முடியும் ஸோ சென்ஸில் வந்து நம்ம பார்க்க முடியாது ஏன் அப்படின்னா இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு மதுவில் கொழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அது கண்டிப்பாக அவர் பண்ண போகிறாரா பண்ணுவாரா ஏற்கனவே நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொன்னாலும் அங்கே வந்து நம்ம ட்ரூத் அனலைஸ் பண்ணோம்னா அது கண்டிப்பாக அவர் பண்ணியிருக்க மாட்டார் மேபி சில பேர் பண்ணியிருக்கலாம் அப்படி வந்துட்டு பண்ணியிருக்கிறப்போ அவர் வந்துட்டு அதில் வந்து நம்ம அங்கே ட்ரூத்தை தேடினோம்னா கண்டிப்பாக கிடைக்காது பட் அவரோட இன்டென்ஷன் என்னங்கிறதுல வந்து தெளிவாக இருப்பார் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்போயுமே பொலிட்டீஷியன்ஸோட ஸ்பீச்சில் பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸில் அவங்க என்ன சொல்ல வராங்கிறது இம் ப்ரிடாமினாக இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு வந்துட்டு லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஸோ ஸ்பீ டோன் வந்துட்டு கொஞ்சம் ஃபஸ்ட் வந்துட்டு இன்டென்ஷன் இருக்கும் செகண்ட் வந்துட்டு டோன் இருக்கும் தேர்டு வந்துட்டு ஃபீலிங் இருக்கும் ஃபோர்த்து தான் வந்து சென்ஸே இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ் வந்து அமையும் ஸோ இது வந்துட்டு எதுக்கு எக்ஸாம்பிளாக அமையுது அப்படின்னா ஒரு ஒர்க்கில் ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங்ஸுமே வந்துட்டு சீர்பட அமையாது ஒன்று வந்து டாமினன்ட்ல இருக்கிறப்போ இன்னொன்று வந்து இறங்கி தான் போகும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக வேண்டி வந்துட்டு ஐயர் வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காரு ஸோ அதே மாதிரி நிறைய சோஷியல் லாங்குவேஜஸ்லையுமே வந்துட்டு

போய்ட்ரியில் வந்துட்டு ஃபீலிங் அண்ட் டோன் தான் வந்துட்டு டாமின்டாக இருக்குமா சென்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து சென்ஸ் மூலமாக தான் வந்துட்டு இந்த ஃபீலிங் அண்ட் டோன் இப்போ நான் சொல்ல வரது நான் இப்போ வந்துட்டு இப்போ ஐ லவ் யூன்னு வந்துட்டு ஒருத்தவங்க கிட்டே சொன்னோம் அப்படின்னா அது வந்துட்டு அது வந்து சென்ஸ் ஏற்படுத்தும் அதே மாதிரி நம்மளோட ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன் அண்ட் டோன் எல்லாமே வந்துட்டு அதன் மூலமாக வெளிப்படும் ஸோ அங்கே வந்துட்டு நம்மளோட இன்டென்ஷன் கம்மியாகும் பட் நம்மளோட நம்மளோட ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் தான் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு பூர்ணமாக நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ ஒரு பொயட்ரிக்கு வந்துட்டு இந்த மூணு வகையான இதாக வந்துட்டு டாமின்டாக இருக்கும் சென்ஸ் மூலமாக ஃபீலிங் அண்ட் டோன் அந்த மூணு மீனிங் வந்து டாமினெண்ட்டாக இருக்கணும் இன்டென்ஷன் வந்துட்டு லெஸ்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அதே மாதிரி ஒரு நரேட்டிவ் பொயட்ரி வந்து பார்க்கும்போது ஸோ இந்த மாதிரியான ஒரு லாங்குவேஜ் ஒரு பொய்ட்ரி வந்து அனலைஸ் பண்ணும்போது அந்த பொய்ட்ரிக்கல் லாங்குவேஜில் சில பேர் வந்துட்டு தப்பாக மீனிங் வந்து அண்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஜாஸ்தியாக இருக்குது பிகாஸ் இதில் வந்துட்டு நம்ம சயின்டிஃபிக் பொயட்ரியில் எப்போயுமே வந்துட்டு சயின்டிஃபிக் ட்ரூத்தை நம்ம பேச மாட்டோம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ் மெல்ஸ் ஸோ ஐஸ் வந்துட்டு எப்போயுமே மெல்ட் தான் போகும் அது வந்துட்டு ஒரு சயின்டிஃபிக் ட்ரூத் ஆனால் போயேட்ரியில் ஐஸ் மெல்ஸுன்னு நம்ம எங்கேயுமே பேச மாட்டோம் ஐஸ் மெல்ஸ்ன்னு சொல் ஒரு விஷயம் சொல்லணுன்னா கூட நம்ம மெட்டாஃபரில் சிமிலியாக யூஸ் பண்ணி அப்படியே டேரெக்டாக மூக்க தொட மாட்டோம் அங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு போயிட்டு நாக்கால் மூக்க தொடுவோம் கையை வச்சு மூக்க மாட்டோம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா போய்ட்ரியில் நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணி தான் அது வந்துட்டு சொல்லுவாங்க ஸோ அப்போ வந்துட்டு மீனிங் வந்து தப்பாக ரீடருக்கு வந்து கன்வே ஆகிறதுக்கு ஜாஸ்தியான ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐரிச்சிட் சொல்கிறாரு அது இல்லாமல் நரேட்டிவ் போய்ட்ரி எழுதுகிறாங்கல்ல ஸோ நரேட்டிவ் போய்ட்ரியில் இப்போ நான் பர்ஸ்னலாக ஒரு நரேஷன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த நரேஷனில் மோஸ்ட்டாக வந்து மீனிங் வந்து டேரெக்டாக கன்வே ஆகிடும் பட் எப்போ வந்துட்டு மெடிடேட்டிவ் போய்ட்ரி ஒரு ஃபிலாசபிஸ் பேசும்போது அங்கே வந்துட்டு மீனிங் தப்பாக கன்வே ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஃபார் எக்ஸாம்பிள் மை சோல் இஸ் அ ஷிப் ஃபின் ஃபில் செயல் அப்படின்னு சொல்லி ஒரு வா இருந்ததுன்னா எப்படி வந்துட்டு ஒரு சோல் வந்துட்டு ஷிப் ஷிப் மாதிரி வந்துட்டு ஃபில் செயலில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஃபார் எக்ஸாம்பிள் ரோமியோ அண்ட் ஜூலியட்டில் ரோமியோ வந்து ஜூலியட்டோட மூஞ்சியை வந்துட்டு நிலவோடு கம்பேர் பண்ணுவார் நிஜமாலுமே ஜூலியட்டோட மூஞ்சி நிலவோட கம்பேரபிளாக இருக்குது அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா அங்கே எஸ்தட்டிக் சென்ஸ் போயிடும் ஸோ போய்ட்ரியில் எப்போயுமே வந்துட்டு நம்ம லாஜிக்னெஸை பார்க்காம அந்த எஸ்தட்டிக் சென்ஸை வந்துட்டு ஃபீல் பண்ணி அந்த எஸ்தட்டிக் சென்ஸ் தான் இம்பார்ட்டன்ட்டு அந்த எய்தட்டிக் சென்ஸை அட்டைன் பண்ணுறதுக்காக வேண்டி ஃபீலிங்கும் டோனே யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த எய்தட்டிக் சென்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோடைய பொயிட்ரி வந்துட்டு ஃபுல்ஃபில்டாக நல்லா இருக்கும் ஸோ இந்த நாலு விஷயமே வந்துட்டு ஒரு பொயிட்ரி வந்துட்டு இம்பார்ட்டன்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இதுதான் வந்துட்டு கன்க்ளூட் பண்ணுறாரு ரிச்சர்ட்ஸை ஸோ என்ன சொல்லி கன்க்ளூட் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஒரு பொயிட்ரியில் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து நம்ம பேசுகிறப்போ ஃபீலிங்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டு எயிஸ்தட்டிக் சென்ஸ் எய்தட்டிக் பியூட்டி தான் இம்பார்ட்டண்ட்டு ஸோ அதை வந்துட்டு கன்வே பண்ணுறதுக்கு நம்ம லாங்குவேஜை வந்துட்டு ஒரு மீடியமாக யூஸ் பண்ணுறோம் அந்த லாங்குவேஜை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எமோட்டிவாக எழுதுவோம் அதன் மூலமாக அந்த ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங்ஸை வந்துட்டு நம்ம அட்டைன் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி டோன் இன்டென்ஷன் அதுக்கப்புறம் சென்ஸு அதுக்கப்புறம் டோன் இன்டென்ஷன் ஸ்ட்ரெ இதெல்லாமே வச்சே நம்ம வந்துட்டு ஒரு போயிட்ரியை வந்து அனலைஸ் பண்ண முடியும் ஸோ ஃபைனலி ஐயர் ரிச்சர்ஸ் வந்துட்டு நமக்கு ஒரு ஒர்க்கை வந்து அனலைஸ் பண்ணவும் சொல்லித்தராரு அதே மாதிரி எந்த மாதிரி ஒரு ஒர்க்கை வந்துட்டு க்ரிட்டிசைஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு அதே மாதிரி ஒரு ஒர்க் ஒரு போய்ட்டு வந்துட்டு ஒரு ஒர்க்கை எப்படி எழுதணும்னு சொல்கிறாரு ஒரு ஒர்க்கு எப்படி எழுதப்படுது மூணு விஷயங்களுமே வந்துட்டு அழகாக கவர் பண்ணுறாரு இந்த இசையில் ஸோ இந்த இசையை வந்துட்டு நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன் ஐ ஹோப் Hope you like this video. Please share it with your friends and subscribe to hybrid Bye bye.